இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதாருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகின்ற திருத்துதர் டிவி. திருத்துதர் தொலைக்காட்சி ஒரு இணைய தொலைக்காட்சி. இந்த நாளில் உங்களோடு ஒரு சிறிய கதையை சொல்லி ஒரு வாழ்க்கையின் நியதிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் சில சமயம் நாம் சொல்லுவோம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஆனா சில சமயம் சொல்ல மாட்டோம், ஆனா செஞ்சிருவோம். பொதுவா சொல்லுவாங்க, சொல்றவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிம்பாங்க. பைபிள்ல இயேசு ஒரு கதை சொல்வார். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க. மூத்தவன்கிட்ட போய் அந்த அப்பா சொல்லுவாரு, திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலைக்கு போப்பா அப்படின்றார். அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி அவன் மறுத்துறான். அப்பா அவனை ஒன்றும் சொல்லாம சின்ன பையன் போய் கேசுகிறார், தம்பி நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலைக்கு போப்பா, நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போகணும், கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதனால நீ தோட்டத்தில் போய் வேலை செய்யறியாப்பா அப்படின்னு. இதா இப்போ போறேங்கப்பா, இந்த உடனே போறேங்கப்பா, நீ கவலைப்படாம போங்கப்பா, நான் இந்த உடனே போறேன், நீ போயிட்டு வர்றதுக்குள்ள நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடறேன் என்று அவர் சொல்றா. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல சின்ன பையன் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பொறுப்பா இருக்கிறானே என்று சொல்லி அப்பா போயிடறாரு. மூத்தவன் பின்னாடி யோசிக்கிறான், அப்பா இதுவரைக்கும் இப்படி கேட்டதில்ல, ஆனா இன்னைக்கு கேட்டாரு, ஆனா அவர் மறுத்துட்டமே, அப்பா எவ்வளவு மன சங்கடப்பட்டிருப்பாரு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன செய்யறா, சரி வேலைக்கு போகலாம் என்று சொல்லி அவன் வேலைக்கு போயிடறான். போய் நல்ல சாயந்தரம் வரை வேலை செய்யறான். சின்னவன் என்ன செய்யறான், அப்பாட்ட வாக்கு கொடுத்தாரு, அப்பா போயிட்டு வர கடை சாயந்தரமா போனா போதும், சாயந்தரம் தானே அப்பா வரன்றிருக்காரு, இப்ப சாயந்தரமா போய் சப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு இப்படி வேலை செஞ்ச மாதிரி திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு வேலைக்கு போகல, அப்பா பேச்சு கேட்கல, அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிட்டான். பைபிள் இயேசு அது சொல்லுவார், உண்மையா இருக்கிறவங்க கரெக்டா பேசுவாங்க, கட்டன் ரைட்டா பேசுவாங்க, அவங்கள்ட்ட கோபம் இருக்கும், மனசுல பட்டது அப்படி பேசுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா செய்வாங்க, முடியான்னு சொல்லுவாங்க ஆனா மனம் மாறி இறக்கப்பட்டு நியாய தர்மங்கள் எல்லாம் யோசனை பண்ணி அப்புறம் மனம் திரும்புவாங்க, போய் வேலை செய்வாங்க. ஆனா எப்பவுமே பொய் சொல்றாங்க பாருங்க, ஆள் முன்னாடி ஒண்ணு, ஆள் போன பிறகு ஒன்றா இருக்கிறாங்க பாருங்க, டபுள் மேக்கப் போடுறாங்க பாருங்க, வேஷம் போடுறாங்க பாருங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் வாக்கு கொடுப்பாங்க, நான் செய்யறேங்க, கடன் கேட்டா நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்கு கடன் கட்டாயம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் கொடுத்துறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும் கொடுத்துறேன். அடுத்த நாள் போனா அவர் ஊர்ல இருக்க மாட்டார், வெளியூர் போயிடுவார், அவசர வேலையை நான் போயிட்டேன், சாரி இப்பத்தான் ஒருத்தர் வந்து பணம் வாங்கினாரு, கொடுத்துட்டேன், இப்ப கையில காசுல சாரிப்பா, தெரியாம படிச்சு கோச்சுக்காதீங்க, உங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து அவசரமா கேட்டார், அதனால நேத்தே நான் பணத்தை கொடுத்துட்டேன் என்று பொய் சொல்லுவாங்க. பொய்யானவங்க என்னைக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, உண்மையா இருக்கிறவங்க என்னைக்கு பொய்யா இருக்க மாட்டாங்க, அதுதான் முக்கியம். ஒரு ஊர்ல ஒரு துறவி வாழ்ந்தார். அவர் ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு, ஒரு மரத்தடியில குடிசை போட்டு அங்க தங்கி தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பப்போ ஊருக்குள்ளெல்லாம் வரும், மக்களை பார்ப்பாரு, பேசுவாரு. அந்த ஊருக்குள்ள ஒரு பணக்காரர் இருந்தார், கஞ்சன், ஈர கையில கூட காக்க விரட்ட மாட்டார், யாருக்கு உதவி செய்ய மாட்டார், ஆனா ரொம்ப வேதாந்தம் பேசுவார், எல்லாத்துட்டையும் ரொம்ப நல்ல மனுஷனான பெரிய மனுஷனான தோரணையில ரொம்ப வேதாந்தம் பேசுவாரு, தர்மங்களை பத்தி எல்லாம் பேசுவார், நியாய தர்மங்கள் எல்லாம் பேசுவார். இந்த முனிவர் என்ன செய்வாரு, துறவி அந்த பக்கம் போகும்பொழுது அவர் கடையில அவர் உட்கார்ந்துருப்பாரு, இவர் போனோடனே அவர் பார்த்து சிரிப்பாரு, கை கசிப்பாரு, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு, நல்லா இருக்கிறீங்கய்யா என்று சொல்லி வாங்க கடைக்கு வாங்க என்று கூப்பிட்டார். அவர் கடையில வந்து உட்காருவாரு. அப்ப அவர் பேசுவாரு, என்னங்க ஐயா வாழ்க்கை, எதுவுமே நிரந்தரம் இல்ல, பணம் என்னையா பணம், இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும், சொத்து சோமெல்லாம் நம்ம கூட வரப்போகுது, மனுஷனுக்கு ஒரு ஆறடி நிலம் தான் சாயா, ஒரு நேரத்துக்கு ஒரு வாய் சோறு அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன கிடைக்க போகுது, இதெல்லாம் வேஸ்ட்ங்க, கடவுள் பாதத்துல தான் தஞ்சம் அடையணும், அதுதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும்,
நான் நிச்சயமா ஒரு நாள் உங்களை மாதிரி துறவியா மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்ற, இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்களே, சரி வாங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு தீட்சை தரேன் அப்படிங்கிறார். ரொம்ப நன்றிங்க, ஆனா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்க வேண்டியெல்லாம் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு போயிட்டு வரணும், பாடமெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அது கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, பிள்ளைங்க வளர்ந்துருட்டோம், வளர்ந்தோடனே நான் நிச்சயமா உங்களோட சேர்ந்துக்கிறேன்ங்கிறார். அப்ப சரின்னு சொல்லிட்டு போயிடுவார் துறவி. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வர்றார். ஒரு சில வருடங்கள் கழித்து வர்ற உடனே, ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் அங்க வேதாந்த பேசுவார். ஐயா எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க, எதுவுமே திருப்தி தர மாட்டேங்குது, எதை சாப்பிட்டாலும் பிடிக்கல, காலையில ஒண்ணுமெல்லாம் போயிடுது, என்ன வாழ்க்கை, வெறுப்பா இருக்கு வாழ்க்கையே பார்த்தா, வெறுப்பா இருக்கு, என்ன உழைச்சு என்ன பிரயோஜனம், என்ன சேர்த்து என்ன பிரச்சனை, இதெல்லாம் நம்ம கூடவா வரப்போகுது, அண்ணா குடிய கூட அறுத்து விட்டுட்டு தான் விடுவாங்க என்று சொல்றாரு. நிச்சயமா துறவி ஆகிறதாய, நான் முடிவா இருக்கிறேன், நிச்சயமா நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். சரி வாங்க ஐயா போலாம், நீங்க எப்ப வேணா நீங்க வாங்க, இப்ப கூட வாங்க போலாம் அப்படிங்கிறார். ஐயா கோச்சுக்காதீங்க, பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டானுங்க, அவனுக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ணணும், அவரும் பிள்ளைகளுக்கு பத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கோர்ட்ல ஒரு கேஸ் ஓடுங்க, ஒரு சொத்து விஷயம், பங்காளி சண்டை, அந்த கோர்ட்ல ஜெயிச்சா அந்த சொத்தும் பிடிங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறார். சரி ஓகே, உங்க பிறகுதான், நீங்க விருப்பப்பட்டா வரலாம், இல்லைன்னா உங்க சம்சார வாழ்க்கையில இருக்கலாம் நீங்க அப்படிங்கிறார். ஆ சரிங்க போயிடற. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் ஆலயங்கள்லாம் சந்திச்சுட்டு அவர் வர்றாரு, வந்துட்டு அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த ஊர்ல வந்து பார்த்தா அந்த கடையில அவருடைய பையன் உட்காந்துருக்கிறான். அப்பா எப்ப இருக்கிறாரு அப்படின்னு, ஐயா ஏன் தெரியாதுங்களே அவங்களுக்கு அப்படின்னா, என்ன விஷயம் ஐயா, உங்கள்ட்ட உங்க கூட வந்து துறவியா மாறணும் மாறணும் ரொம்ப ஆசைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாருங்க, உலகம் மாயை என்ன வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாருங்க, ஐயா உங்கள்ட்ட வந்து எப்படியாவது துறவியா மாறிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா போன வாரம் தான் என் நைட்டு தூக்கத்திலேயே எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாருயா, அடக்கு பண்ணி தாயா கொஞ்ச நாள் ஆயிருக்கு, தான் துக்கம் மறந்துருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்க அப்பா சாகலையா, இங்கதாயா இருக்கிறாரு அப்படிங்கிறார் அந்த துறவி. ஏன் என்ன சொல்றீங்க, அவர் செத்து போது நாங்க தாயா எரிச்சோம், அவர் எப்படி இங்க இருக்க முடியும் அப்படிங்க, இல்லையா இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, இந்தா உங்க வீட்டு வா கடை வாசல படுத்துருக்கல அந்த நாய், அந்த நாய்க்குள்ளதான் உங்க அப்பா இருக்கிறாரு, பாரு கூப்பிட பாரு, நாயை பார்த்து ஏப்பா இங்க வா அப்படிங்கிறாரு. அந்த நாய் வருது, எப்பா இப்பவாது வர்றியா, நாய்க்குள்ள இருக்கிற நாய்க்குள்ள ஆன்மா உள்ள பூந்துக்கிட்ட, இந்த வீட்டு காவலா இருக்கிற இதெல்லாம் முடிச்சிட்டியே, நீ இப்பவாது என்னோட நாய் என் கூட வா, என்ன துறவு மடத்துல நீங்க நாயாரு, நான் உனக்கு முக்தி தரேன் அப்படின்னு அந்த நாயை பார்த்து கேட்கிறார். அப்ப அந்த நாய் பேசுது, ஐயா ரொம்ப தாமதமா செய்யலாம் நினச்சிக்கிட்டேன், தள்ளி போட்டுக்கிட்டே கடைசியில் நான் செத்து போயிட்டேயா, இப்போ வர முடியாதுங்கய்யா அப்படிங்கிறார். ஏயா ஐயா என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் விவரம் பத்தாதீங்கய்யா, நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், நிறைய இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், வீடெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், என் பசங்களுக்கு பொறுப்பு பத்தலைங்கய்யா, கடையை திறந்து போட்டு அவங்க வாட்டில் போயிடுறானுங்க, வீட்டு கடையில் அவ்வளோ பொருள் இருக்கு அதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறானுங்க, அதனால நான் இந்த வீடு சொத்துக்கெல்லாம் நான் காவலாக இருக்கிறேங்கய்யா, இதை காப்பாற்றி கொடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் விவரம் அறிஞ்ச பிறகு நான் பிறகு வர்றேங்கய்யா, இதான் அங்கே தானே இருக்கு இந்த துறவு மட, நான் வந்துடுறேங்கய்யா, நாய் தானே நான் வந்துடுறேங்கய்யா அப்படின்னு சொன்னாரான். எப்போவுமே இப்படி தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன்பாங்கன்னு செய்ய மாட்டாங்க, கேட்டால் நிறைய பொறுப்பு, இந்த கவலை அந்த கவலை, இது முடிக்கலை அதை முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அந்த இலக்கை மறந்துடுவாங்க. ஆனால் துறவு மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் துறக்க வேண்டியதை உடனே துறந்து விடுவார்கள். ஒருத்தர் கேட்டார், சிகரெட்டு ஈஸியாக கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த சிகரெட்டை நான் விட முடியல அப்படிங்கிறார். அவருடைய நண்பர் சொல்கிறாரு, டே சிகரெட் நிறுத்த ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸிடி, எப்படா சொல்ற ஒன்று, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் ஒரு 10 தடவை விட்டுருக்கேன்டா,
பத்து தடவை விட்டுறது, அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் சிகரெட் பழக்கத்தை ஆரம்பிச்சிடுது. விட்ட குறை தொட்ட குறை, அறகுறையான மனசோடு இருக்கிறவங்க இந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க, அந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இயேசு சொல்கிறார், உன் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று அவர் சொல்வார். அன்பிக்கினியவர்களே, எல்லாம் நாம் எடுக்கிற முடிவு தான். எது உறுதியானதாக, எது நிலையானது என்பதை நாம் தான் முடிவெடுத்து நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்மால் செய்ய முடியும். ஆனால் நினைப்பதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் அத்தியாவசியமானதை நாம் செய்ய வேண்டும். அன்பிக்கினியவர்களே, இத்துடன் இந்த நேரலை நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் நாளை காலை 12 மணி அளவிலே வேறொரு காணொலியோடு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.